இறைவனுக்கு முதல் வணக்கம். நிறைய மேடைகள், அதாவது வந்து தமிழ்நாட்டில் நிறைய மேடைகள், அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் மோட்டிவேஷன், தென் கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு முதல் கேள்வி, அதாவது அந்த செஷன் அந்த ப்ரோக்ராம் முடிச்சோடனே சிலர் வந்து கேட்பாங்க என்கிட்ட, பிரவீன், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெற்றிக்கு, ஒரு மனிதன் ஒரு ஆண் வந்து ஒரு வெற்றியை நோக்கி ஓடுறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன இருக்கும், என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லுவேன், என்னென்னா மது. அதாவது வந்து ஒரு ஆண் வந்து தன்னோட வாழ்க்கையில் மதுக்கு குடி, அதாவது மது குடி, சரிங்களா, அதுக்கு அடிமையாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற முடியாது அப்படின்னு நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்காரு, எதுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் கணவராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ், இல்லைனா சொந்தக்காரங்க, யாராவது உங்கள் தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் குடி மற்றும் போதைக்கு வந்து அடிமையாக இருந்தாங்கன்னா, சரிங்களா, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும், அடிமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பீடு, ஒரு சமூகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு தான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், சரியா. ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்கள் நிறையா அவங்க வாய்ப்புலாம் கொடுத்துருப்பீங்க. நான் வந்து ஒரு குளிப்பவருக்கு தெரியாமலே வந்து ஏதாச்சும் கலந்து கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் உண்மையாக போய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் நம்ம பார்க்கணும் என்ன கேட்டால், குடிபோதை மறுவாழ்வு மையம் அப்படின்றது இருக்கா உண்மையிலே உலகத்தில்? உலகம் ஃபுல்லாகவே நிறைய குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் வந்து இயங்கிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த குடிக்கு அடிமையானவங்களை, குடி மற்றும் போதைக்கு அடிமையானவங்களை க்யூர் பண்ணி வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மாலாம் பேசியிருப்பாங்க, என்னோட கணவர் நல்லா இருக்காரு, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்லாம் எனக்கும் அதே மாதிரி நண்பர்களுக்கும்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது குடி போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். கான்டெக்ட் பண்ணிவிட்டு எப்படி சேர்க்கணும், நீங்கள் வந்து கூட்டு போவீங்களா, நான் வந்து சேர்க்கணுமா, என்ன மாதிரி மருத்துவம் எப்படி இருக்கும், தங்குமிடம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பாட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், சரிங்களா. சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகிட போகுது அப்படிங்களா, உங்களுக்கு இலவச மருத்துவம் கொடுத்துறாங்க, இலவச தங்குமிடம் கொடுத்துறாங்க. ஸோ பழைய வீடியோஸில் இதை நிறையா சொல்லியிருப்பேன், நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நண்பர்கள் கால் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு சார் நான் வந்து சேர்த்து விட்றேன், அங்கே வரேன், எங்கே வந்து பக்கத்தில் வந்தீங்களா, இந்த நாளைக்கே வந்துடும், அந்த இப்பயே வந்துடும், இப்பயே கூட்டு வந்துடுற, வீட்டில் குடிச்சு போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, நான் இப்பயே வந்துடுறேன் அப்படிலாம் கூப்பிட்டு வந்து நண்பர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் வந்துட்டு அது சேர்த்து விடலை, திரும்ப இவங்க கூப்பிட்டு அவங்க கேட்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இல்லை சார் என் கணவர் வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டுருந்தாரு, அவரை பயமுறுத்துறதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இது என்ன, இது பயமுறுத்துறதுக்காகலாம் கால் பண்ணலாமா? ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸ், அவங்க சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இலவசமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய குடிபோதை மறுவாழ்வு மையங்களில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா குடி மற்றும் போதை மிகப்பெரிய ஒரு நோய், சரிங்களா. சும்மா வந்து நம்ம கால் உடஞ்சிருச்சு இல்லை மண்டை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பத்திரியில் வச்சு வச்சுட்டு தினமும் அவங்கள போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கிடையாது. இது குடி மிகவும் மோசமானது, வஞ்சகமானது. அதாவது என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறது இவங்க குடிபோதையில பாதிக்கப்பட்டாங்க, இப்போ நம்ம நான் மதுரை அப்படின்னா மதுரையிலேயே போய் கூட ஒரு சென்டரில் போய் சேர்த்து விட்டு பக்கத்துலேயே நம்ம பார்த்துக்கலாமா? இது ஒன்றும் நீங்கள் ஆனால் முதல் சொன்ன மாதிரி ஒரு கால் உடஞ்சிருந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நம்ம தினமும் கவனிக்கலாம். ஆனால் குடிபோதை மறுவாழ்வு மையம் அப்படின்றது தூரங்கள் அதிகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் மதுரைனா சென்னையில் சேர்த்து விடணும், சென்னையா மதுரை பக்கம் வரணும், ராமநாதபுரம் இந்த மாதிரி நிறைய, அதாவது தூரங்களை அதிகப்படுத்தினா தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், கேப் கிடைக்கும். ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையம் சிறந்த ஒரு வழின்னு சொல்லுவேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கால் பண்ணுங்கள், கால் பண்ணிவிட்டு பேசுங்கள், அன்போடும் கருணையோடும் உங்களுக்கு பதிலளிக்கப்படும், ஓகேங்களா. யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு விருப்பமும் ஆர்வமும் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் ஃபுல்லும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமல் கேட்டு தெரிஞ்சுட்டு குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தினர்களோ சேர்த்து விட்டு நல்ல ஒரு மறுவாழ்வு அடைந்து இருப்பதற்கு என்னோட சார்பாகவும் சேனல் சார்பாகவும் இறைவன் சார்பாகவும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் திரும்ப நல்ல வீடியோட அவங்க சந்திக்கிறார்கள் நடைபெறுது. ஆல் இன் ஃபார் ப்ரைனிட் சேனல், நாங்கள் ராஜு, நன்றி, வணக்கம்.